சூரியனின் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ வாயிலாக ஒரு சுவாரஸ்யமான கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் வந்து ஜப்பான்ல தான் இருக்கு. ஒவ்வொரு கோவில்களும் வந்து ஒவ்வொரு சிறப்புக்கு உரியவையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கோவிலை வந்து விவாகரத்து கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எதற்காக இப்படி அழைக்கிறாங்க, இந்த பெயர் வாரதுக்கான காரணம் என்ன, இது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே பாரம்பரியமான பழைய கோவில்களுக்கு தனிப்பட்ட விசேஷங்களும் சிறப்புகளும் இருக்கின்றன. அந்த வரிசையில விவாகரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஆலயம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆலயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜப்பான்ல தான் அமைந்திருக்கிறது. ஜப்பான்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விடயம் தான். இந்த ஆலயம் பற்றி முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விவாகரத்து ஆலயத்தினுடைய பெயர் வந்து டொகேஜி கோவில் அப்படின்றதாகும். இது பாரம்பரியமான ஒரு புத்தர் ஆலயமாகும். பொதுவாகவே சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை பெண்களுக்கு திருமணத்துல மட்டுமே இல்லாம பல உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டிருந்தன. அன்றைய காலகட்டத்துல கணவரால பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், துன்புறுத்தப்படக்கூடிய பெண்கள் வந்து தப்பித்து இந்த கோவில்ல வந்து அடைக்கலமாக சேர்வாங்களாம். அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெற முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இதன் மூலம் அவர்கள் மறைமுகமாக திருமண பந்தத்தை வந்து முறித்துக் கொண்டார்களாம். விவாகரத்து கோவில் அப்படின்ற ஒரு பெயரே வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இந்த கோவில் வந்து எதற்காக, எப்போது, யாரால உருவாக்கப்பட்டது, இது சம்பந்தமான செய்தி கூட வெளியாகி இருக்கின்றன. வீட்டுல கணவரால கொடுமைப்படுத்தப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து ஜப்பான் நாட்டுல காமகூரா அப்படின்ற ஒரு நகரத்துல அமைந்துள்ள டோகேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு அடைக்கலமாகவும் பாதுகாப்பான உறைவிடமாகவும் இருந்திருக்கு. இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, 12ஆம் நூற்றாண்டுல ஜப்பான்ல உள்ள பெண்களுக்கு வந்து சட்டப்பூர்வமான உரிமை அப்படின்றது மிக மிக குறைவாகவே இருந்திருக்கு. மகிழ்ச்சியான திருமண வாழ்வு அமையவில்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண்களினுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்குமாம். இந்த சூழ்நிலையில இந்த கோவிலை கட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி 1285ஆம் ஆண்டுல இந்த விவாகரத்து கோவில வந்து கட்டியிருக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரு சாதாரணமான கோவிலாக தெரிந்த இந்த விவாகரத்து கோவில் வந்து நாட்கள் செல்ல செல்ல பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடமாக மாற தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையாத பெண்களுக்கு திருமண உறவை முறித்து கொண்டு வெளியே வருவதற்கு சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கு இந்த கோவில் வந்து உதவியாக இருந்திருக்கு. இந்த காரணங்களால தான் இந்த கோவிலுக்கு விவாகரத்து கோவில் அப்படின்னு சொல்லி பெயரும் வந்தது. என்னதான் திருமண பந்தத்துல இருந்து வெளியே வந்தாலும் அதிகாரப்பூர்வமான விவாகரத்து உரிமை பெண்களுக்கு அந்த காலத்துல கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த கோவில் கட்டப்பட்ட பிறகு அங்கு அடைக்கலமாக வந்த பெண்களுக்கு விவாகரத்து சான்றிதழ் கோவிலிலேயே வழங்கப்பட்டிருக்கு. இந்த சான்றிதழ் பெற்ற பெண்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய திருமண உறவில் இருந்து விவாகரத்து பெற்றவர்கள் ஆவர். விவாகரத்து கோவில் அப்படின்றது உறவை பிரிக்கும் கோவில், அடைக்கலம் தேடும் பெண்களுக்கான கோவில் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த வீடியோ வாயிலாக இன்றைய தினம் விவாகரத்து கோவிலை பற்றி நாங்க பார்த்தோம். மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.